திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம 2024 சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனி பகவான் ஜூன் மாதம் 29 நவம்பர் மாதம் 15 வரைக்கும் வக்ரமாகிறார். அதாவது கும்ப வீட்டிலிருந்து மறுபடியும் மகர வீட்டுக்கு ரிவர்ஸ் வருகிறார். உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் அப்படின்னு போட்டு ஆர் வி அல்லது வா அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா உங்க ஜாதகத்துல சனி பகவான் வக்ரமாயிருக்காருன்னு அர்த்தம். உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருந்தா நிச்சயமாக இது ஒரு யோக காலங்களாக இருக்கும். சனி வக்ரம் இல்லைனா ஓரளவுக்கு கவனமா இருங்க அப்படிங்கறதே தெரிஞ்சுக்கோங்க. சனிய வக்ரமாகிறார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா முற்பிரிவில நீங்க யாருக்கும் தொழில கத்து கொடுக்காம இருக்கிறது, வேலையை கொடுத்துட்டு அதற்குண்டான ஊதியத்தை கொடுக்காம இருக்கிறது, தாய் தந்தையரை கவனிக்காம இருக்கிறது, அதே போல ஊனமுற்றோர்கள் முதியோர்களோட சாபத்தை வாங்குறதுனால இந்த பிறவில சனி வக்ரம் ஆகிறார். அப்ப சனி வக்ரம் ஆனாலே நீங்க அதற்குண்டான இந்த மாதிரி ஒரு நன்மைகளை, இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த விஷயத்துல நன்மைகளை செய்தால் மட்டுமே அந்த வக்ரத்திற்குண்டான அந்த பாவ கர்ம மூட்டை குறையும். ஒண்ணு. ரெண்டாவது, ஜூன் மாதம் 29 நவம்பர் மாதம் 15 வரைக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்துக்குமே சனி வக்ரமாக தான் இருப்பார். அதனால நீங்க ஆரம்பத்திலே வழிபாடுகள் மூலமாக நீங்க கண்டிப்பாக செயல்படுத்தி கொள்ளுங்கள். சனி பகவான் அப்படின்னாலே தேவாதி தேவர்கள் 33 தேவர்களும் பயந்து அஞ்சி நடுங்குவாங்க. சிவபெருமானே இளைய சனி காலகட்டங்கள்ல ஓடி ஒளிந்த காலம் அப்படிங்கறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மறுபடியும் அன்னபூரணி கிட்ட அன்னம் வாங்கிதான் அவருடைய அந்த தரித்திரத்தை நீக்கி கொண்டார் அப்படிங்கிறது உண்மை. அதனால நீங்களும் இந்த சனி பகவானுடைய வக்ர காலத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்ளுங்கள். சனி வக்ரம் ஆனாலே கோபமாகிறார் அப்படிங்கிறது அமைப்பு. ஏன்னா இங்க இருந்தாலும் அவர் இங்கதான் இருப்பார், ஆனாலும் இங்க வரும்பொழுது அவருடைய கோப பார்வை எல்லாத்து மேல படும் பொழுது நீங்க எந்தெந்த இடத்தை இந்த ஸ்டார் கோட் இருக்கக்கூடிய கட்டத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் மூலமாகவும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பாவகங்கள் மூலமாகவும் ஒரு பாதிப்பையும் ஒரு அனுபவத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு தான் போவார். சனி தொழில் காரகன் அப்படிங்கிறதுனால யாருடைய ஜாதகத்துல சனி வக்ரமாகுதோ கடுமையா உழைப்பீங்க, ஆனா அதற்குண்டான ஊதியம் கிடைக்காது. அதே போல இப்ப பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அதே போல அமைப்பு தான். சோ உங்களுக்கு மூளை செலவை மட்டும்தான், உங்க மூளைக்கு தான் வேலை. நீங்க கடினமா உழைப்ப போட்டீங்கன்னா உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு அதற்குண்டான ஒரு ஊதியமும் நிச்சயமா கொடுக்க மாட்டாங்க. நீங்க முதல்லயே இதற்குண்டான சாபத்தை வாங்கினதுனால இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு உங்களுக்கு இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி சனி பகவான் பலனை கொடுப்பாரு, இறுதியாக அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன, என்ன செய்தால் சனி பகவான் பிரீத்தி ஆவாரு அப்படிங்கறதையும் நாம இப்போ ஒரு ராசி மூலமாக நம்ம பார்க்கலாம். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. சிம்ம ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு பாத்துட்டீங்கன்னா நேரடியாக 7 பார்வையாக சனி பகவான் பார்த்துட்டு இருக்கின்றார். அதாவது கண்ட சனி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, கண்ட சனி என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்ப கண்ட சனி வந்ததோ அப்ப இருந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, திருமணத்துல தாமதம் ஆகிறது, பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனைகளை கொடுப்பது, நல்ல சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அதுல வியாபாரம் குறைவாக இருப்பது, வருமானம் குறைவாக இருப்பது, இது எல்லாமே வந்து கண்ட சனியில நடந்துட்டு இருக்கும். இப்போ சனி பகவான் பாருங்க இங்க இருந்து இங்க வரும் பொழுது அந்த கண்ட சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும். அப்ப கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கா போறது, வியாபாரங்கள் கொஞ்சம் செழிப்பா இருக்கிறது, ஏதாவது ஒரு வழிவகையில பார்ட்னருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதெல்லாமே உங்களுக்கு விலகி போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். ஆனாலும் சனி பகவான் இங்க இருக்கிறதுனால இந்த ரெண்டு பக்கத்துக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நிச்சயமாக கொடுப்பார். இப்ப சனி பகவான் பாருங்க எத்தனை இடத்துல தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கறது, அந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல உங்களுக்கு எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகம் ரீதியான ஒரு அனுபவத்தையும் ஒரு பாதிப்பையும் நிச்சயமாக கொடுத்து பிற்காலத்துல நன்மையை கொடுப்பார் அப்படிங்கறதுல மாற்றம் இல்ல. இப்போ ரெண்டா பிரிக்கணும் நாம, ஒண்ணு சனி பகவானுடைய வக்ரம் அல்லது சனி வக்ரம் இல்லாத ஜாதகம். உங்க ஜாதகத்துல பாருங்க சனி வக்ரமாக இருந்தால் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும்.
அதே போல பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணலாமா, புதுசா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற சில யோசனைகள் வரும். பார்ட்னர் போட்டு பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அதுல ஒரு நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார். வியாபாரத்துல நல்ல செழிப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், வெளியூர் வெளிநாடு பயணங்கள், அதன் மூலமாக ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றதுக்கு மூலமாக ஒரு நல்ல லாபங்கள், இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, உங்க ஜாதகத்துல சனி வக்ரம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இது சார்ந்து அப்படியே ஆப்போசிட்டா பலன் வரும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கிறது, அதே போல வியாபாரத்துல கொஞ்சம் செழிப்பு இல்லாம இருப்பது, நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களிலுமே ஒரு தடை தாமதங்கள், புத்தி மழுங்கி போவது, யோசிக்க முடியாத ஒரு சிந்தனைகள், எது பண்ணாலும் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிறது. அதனால என்ன பண்ணணும், கொஞ்சம் பொறுமையா போகணும். நமக்கு சனி வக்ரம் இல்ல, அதனால இந்த காலகட்டங்களை கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். சனி வக்ரம் நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் நமக்கு எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வச்சுட்டு நீங்க அதன்படி கொண்டு போயிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். அடுத்தது பாருங்க, இது ரெண்டுமே சனி வக்ரமானவங்களுக்கும் சனி வக்ரம் இல்லாதவங்களுக்கும் ஒரு பலனை நம்ம கொடுக்குறோம். இப்போ உங்க ஜாதகத்துல ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரியாது. ஆனா இந்த இடத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ உங்க ஜாதகத்துக்கு நேரடியா உங்களைய பார்க்கிறார். அப்ப சந்திரன்னா உங்களுடைய எண்ணம், உங்களுடைய செயல், நீங்களுடைய வளர்ச்சி, நீங்க என்ன செய்தாலும் அதோட பெயர் புகழ கொடுக்கக்கூடியது உங்களுடைய சந்திரன். இப்ப சனி நேரா அதை பார்க்கும் பொழுது இதெல்லாமே கொஞ்சம் குறைப்பார் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்கிறார். நாலாம் இடத்தை பார்க்கும் பொழுது வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி வாகன யோகங்கள், தாய்க்கு ஏதாவது ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்துறது, இது சார்ந்த வண்டி வாகனங்கள் ஏதாவது பிரச்சனைகள், பழுதுகள், அதற்கு ஏதாவது செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், அல்லது வண்டி மாத்துறது, ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் வாங்குறது, அல்லது சொந்த வீட்டுல கொஞ்சம் நிம்மதி இல்லாம இருக்கிறது, அல்லது சொந்த வீட்டை விட்டுட்டு போயிடலாமா அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அது மட்டும் இல்லாம நாலாம் இடங்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்தை சொல்றதுனால உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கறதுல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டை பார்க்கிறார். ராசிக்கு ஆறாம் வீட்டை தொடர்பு கொண்டாலே கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுப்பார். கடன் வாங்கி ஏதாவது செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், அல்லது மருத்துவ செலவு செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு, வேலை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பது. ஏன்னா ஆறுங்கிறது உத்தியோகஸ்தானம் சொல்றோம், அப்ப வேலையில பிரச்சனைகளை கொடுப்பது. அடுத்தது பாருங்க, இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது கேஸ் வம்பு வழக்குகளை கொடுக்கறது, தேவையில்லாம ஏதாவது ஒரு கேஸோ வம்பு வழக்குகளோ சின்ன ஒரு மைனர் மிஸ்டேக்கா வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். சோ அதனால இது எல்லாமே கவனமாகிருங்க. சனி ராகுவை பார்க்கிற ராகு உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால, எட்டாம் இடம் அப்படிங்கிறது கண்டங்கள், உங்களுடைய ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். இங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, இங்க வந்ததுக்கு அப்புறம் ராகு நேரா சனி நேரா ராகுவை தொடர்பு கொள்றதுனால கொஞ்சம் இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். அதே போல எட்டாம் இடம் அப்படிங்கறதுனால நிச்சயமாக ஏதாவது கண்டங்கள் வருவதற்குண்டான வாய்ப்போ, நோய் தாக்கங்களோ, தேவையில்லாத ஒரு கெட்ட பெயர் வருவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. பெருசா ஷேர் மார்க்கெட், எம்எல்எம் சீட்டு, இது போல பிட்காயின் சார்ந்த விஷயத்துல இந்த காலகட்டங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம், பண்ணினால் கொஞ்சம் லாக் ஆகுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்க, உங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கு, நம்ம முதலே சொல்லிட்டு கணவன் மனைவிக்குள்ள திருமணம் சார்ந்த விஷயங்கள் தடையாகிறது, இந்த விஷயத்த கொடுப்பார். அடுத்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். ஒன்பதாம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால அப்பாவுக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன பிரச்சனைகள், உயர்கல்வி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள், அதுல ஏதாவது ஒரு தடை தாமதங்கள் ஆகுவது, கோவில் கட்டுமான பணிக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், வெளியூர் வெளிநாடு பயணங்கள் ஒரு தடை தாமதங்கள் ஏற்படுவது, இது எல்லாமே நடக்கும். இது வந்து இந்த சனி வக்ர பெயர்ச்சி மூலமாக நடக்கக்கூடிய ஒரு பலன். ஆனாலும் உங்க ஜாதகத்துல வக்ரமாக சனி இருந்தால் இதுல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார், சனி வக்ரம் இல்லைன்னா இதுல ஒரு இறக்கத்தை கொடுப்பார் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்க ஜாதகத்துல இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரியும், சனி உங்க ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்கின்றாரோ அதற்கு தகுந்த மாதிரியும் தசாபூத்தி படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். இப்ப இதற்கு உண்டான வழிபாடுகள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அப்போ சனி பகவான் பாருங்க, 10-11 தொடர்பு ஏற்படும் பொழுது கடினமான உழைப்பு இந்த காலகட்டத்துல நீங்க செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். இதே உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லைன்னா புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, தொழில எந்த மாற்றத்தையும் செய்ய வேண்டாம், தொழில் ரீதியாக நீங்க என்ன விஷயங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு மிகப்பெரிய டிராபேக் கொடுத்து விடும். அதனால என்ன இருக்குதோ அதை கொண்டு போங்க, லாபம் வரலினாலும் பரவாயில்ல, இந்த சனி வக்ர பயிற்சி முடிந்ததுக்கு அப்புறம் நிச்சயமாக மிகப்பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல பாருங்க,
உங்க ஜாதகத்துல இன்னா ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்கின்றார்களோ அந்த கிரகம் சார்ந்த ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாதிப்புகளையும் அதற்குண்டான யோகத்தையும் நிச்சயமாக சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். தீராத ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள் இதெல்லாமே நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல இரண்டாம் திருமணம், 11ஆம் இடம் அப்படிங்கிறது இரண்டாம் திருமணம் அப்படின்னு சொல்றோம். யாருக்காவது இரண்டாம் திருமணம் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள், அதற்குண்டான பொண்ணோ மாப்பிள்ளையோ நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலத்தை பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகளை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். 10 அப்படின்னா கர்மஸ்தானம் சொல்றோம். அதனால குடும்பத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனமா போயிட்டு வாங்க. சனி ராகு பார்க்கும் பொழுது இரவு நேர பயணத்தையும் கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். நண்பர்களோடையும் உங்களுடைய கூட்டாளிகளோடையும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். நோய் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. நரம்பு சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருங்க. ராகு அப்படின்னா நரம்புன்னு சொல்றோம். நாம இப்ப கோச்சாரப்படி கிரகங்கள் எது தொடர்பு கொள்ளுதோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப சனி ராகு பார்க்கும் போது அதுவும் 12ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு மருத்துவ செலவை சொல்றதுனால நரம்பு சார்ந்த விஷயங்கள், சரியா தூக்கம் வராம இருக்கிறது, இது எல்லாமே கொஞ்சம் உண்டு. சோ நீங்க வந்து இந்த மேஷ ராசி சனி வக்ரமாக உங்க ஜாதகத்தில் இருந்தால் மிகப்பெரிய யோக பலனையும், வக்ரம் இல்லாம இருந்தால் உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய லாபத்திலையும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். மற்றபடி உங்க ஜாதகத்துல தசாபுத்தி எப்படி செயல்படுதோ அதே போல சனி பகவான் எங்க இருக்கின்றாரோ இந்த 6 கட்டங்கள்ல என்ன கிரகங்கள் இருக்கின்றதோ அதை பொறுத்து நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். திருநள்ளாறு சென்று வருவது, குச்சனூர் சனி பகவானை வழிபாடு செய்வது, ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்வது, சனி பகவான் அப்படின்னா வயதானவர்கள் சொல்றோம், வயதானவர்களுக்கு உதவி செய்வது, அதே போல தாய் தந்தை இருக்காலத்துல அவங்களுக்கு உதவியா இருப்பது, இது போல செயல்களை செய்யும் பொழுது சனி பகவானுடைய தாக்கங்கள் குறையும். அதே போல சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக கால பைரவருக்கு வழிபாடு செய்வது, அதே போல சனி பகவானுக்கு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே நீங்க ஏற்படுத்திக் கொள்ளுங்க. அதிகமா சிவன் கோயிலுக்கு இந்த காலகட்டங்களை போகும் பொழுது சனி பகவானுடைய பாதிப்பு நிச்சயமாக குறைக்கப்படும். அன்னதானம் செய்வது, அஷ்டமி வழிபாடு செய்வது, அன்னதானத்தின் மூலமாக பல பிறவிகளினுடைய கர்ம மூட்டைகள் குறையும் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரத்துல இருக்கு. அப்போ உங்க நாள முடிஞ்ச ஒருத்தருக்காவது சனிக்கிழமை தோறும் அன்னதானம் செய்வது இதெல்லாமே நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா சனிக்கிழமை எல்லாருமே சனிக்கிழமையே போய் அன்னதானம் பண்றாங்க. அதனால முடிந்த அளவுக்கு இல்லாதவங்களுக்கு செய்யுங்க. இப்ப நம்ம பாத்துட்டோம்னா கோயிலுக்கு வெளியே ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா 10 பேர் 10 பேக்கெட் வச்சிருக்காங்க, அடுத்த நாள் காலையில நிறைய வேஸ்டேஜ் தான் ஆகுது. அதனால இல்லாதவங்களுக்கு கொடுப்பது, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, மாசமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுப்பது, ரொம்ப ஏழையா இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு பண உதவி செய்வது, இதெல்லாமே சனி பகவானுடைய தாக்கத்தை முற்றிலும் குறைத்து கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக நிச்சயமாக செயல்படும். இந்த வழிபாடுகள் எல்லாமே செய்யும் பொழுது சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளே சரணம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட, செய்பவர்களுக்கே திருப்பி விட, கணவன் மனைவி பிரச்சனை விலக, பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர, தவறான உறவிலிருந்து விடுபட, தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர, யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.